செல்வராணி, செல்வராணி இறங்குமா? உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாத ஒரு கொடுமை உங்களுக்கு நடந்து போச்சு. கடவுள் இருக்காரம்மா, நிச்சயமா பாத்துக்குவாரு. அம்மா, இவ என் சம்சாரம், இவளுக்கும் உங்க பேர் தான் செல்வராணி. செல்வராணி, நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்ன அந்த செல்வராணி அம்மா இவங்க தான். அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மை என்னங்கிறத எப்படியாவது உங்க புருஷனுக்கு தெரிய வச்சிடலாம். அப்படி பேசினதும் அவங்களுக்கு வலிப்பு வந்துருச்சுமா. நானும் என் சம்சாரமும் ரொம்ப பயந்துட்டோம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். அந்த அம்மாவுக்கு மன அழுத்தம் அதனோட உச்சத்துல இருக்கு. கொஞ்ச நாள் பொறுமையா பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் மன அழுத்தத்தால புத்தி பேதலிச்ச மாதிரி பேசுவாங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அப்புறம் யார்கிட்டயும் எதுவும் பேசாம ஒரே இடத்துல மணிக்கணக்கா சில மாதிரி உட்காந்துட்டே இருப்பாங்க. என்ன கேட்டாலும் பதிலே வராது. திடீர்னு உங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வந்துடும். என் பிள்ளைங்க கிட்ட போகணும்னு அழுது அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. டாக்டர்கிட்ட பேசினப்ப இந்த பிரச்சனையை மருந்துகளால தீர்க்க முடியாதுன்னு சொன்னார். அதுவா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகணும், அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும்னு சொன்னார். பொறுமையா இருந்தோம்மா. இந்த இடத்துல என் சம்சாரத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும். எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. என் சம்சாரம் உங்க அம்மாவை குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சில நேரம் அவங்க நார்மலா இருப்பாங்க, அப்ப அமைதியா இருப்பாங்க, லேசா அழுவாங்க, புலம்புவாங்க. ஆனா அந்த வலிப்பு சரியாகவே இல்லை, அப்பப்ப வந்து போயிட்டு தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் வைத்தியத்தை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு கோவில் கோவிலாக போக ஆரம்பிச்சோம். நிறைய கோவில்களுக்கு போனோம். குணசீலத்தில் போய் வேண்டிக்கிட்டோம், முத்துப்பேட்டை தர்கா. அப்படி போகாத இடம் இல்லை. அப்படி போன இடத்துல ஒன்று தான் பிரான் மலை. கடையேழு வள்ளல்களில் பாரி மன்னன் ஆண்ட இடம் இது. அங்கே இருக்கிற தர்காவில் கந்தூரி கொடுக்கறதா வேண்டிக்கிட்டோம். அந்த வேண்டுதலுக்காக வந்தப்போ தான் உங்கள் அப்பா கதிரேசனை பார்த்தேன். உடனே அவர் அறிவாளை எடுத்துக்கிட்டு என்னை கொல்ல தேடினார்.
இத்தனை வருஷம் கழிச்சும் அவர் ஆத்திரம் அடங்கல. அந்த லூஸ் மனுஷனால தான் சரியெல்லாம் பிரச்சனையோ. சார், இப்ப எங்க அம்மா எங்க சார் இருக்காங்க? இருக்காங்கல்ல? இருக்காங்கம்மா, பத்திரமா இருக்காங்க. குணமாயிட்டாங்களா? நல்லா இருக்காங்களா? ஏம்மா இது என்ன காய்ச்சல் தலைவலியா? குணமாட்டாங்கன்னு அடிச்சு சொல்றதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. மனநல பாதிப்பு 80% சரியாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. மத்தபடி பெரும்பாலும் அமைதியா இருக்காங்க. மூர்க்கத்தனமா கத்துறது அழுகிறது எல்லாம் குறைஞ்சு போச்சு. எப்பாச்சும் வலிப்பு வரும், உடனே சரியாயிடும். அப்புறம் வயசு வேற ஆயிடுச்சு இல்லையா, எல்லாருக்கும் வரா மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்கு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கொடுமையெல்லாம் இப்ப இல்ல. நல்ல காலம், அதெல்லாம் நீங்க பார்க்கல. எந்த ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத புண்ணியவதிமா உங்க அம்மா. யாருக்குமே கிடைக்காத கொடூரமான தண்டனை அந்த அம்மாவுக்கு ஏன் கிடைச்சதுன்னு தான் தெரியல. ஏதோ கடைசி காலத்துல உங்க ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது நல்லதுதான். என்னை கேட்டா கண் திறந்துட்டார் கடவுள்னு தான் நினைக்கிறேன். சிம்ம கூட்டு புத்தி தெளிவா இருந்த நேரங்கள்ல என் சம்சாரத்துக்கிட்ட என் பிள்ளைங்க எங்க இருக்கோ என்ன செய்யுதுன்னு சொல்லி அழுவாங்க, பொலம்புவாங்க. புத்தி சுவாதீனம் குறையும் போது பேசாம அமைதியாயிரும். அப்போ உங்க பேரை மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. தூங்கும் போது பல நேரம் தூக்கத்திலையும் புலம்புவாங்க. எந்த தப்பும் பண்ணாத நமக்கு இப்படி ஒரு தண்டனையான்னு அவங்க மனசு கொமைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சில நேரம் நல்லா இருப்பாங்க, என் சம்சாரத்துக்கிட்டையும் என்கிட்டயும் கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த சம்பவங்களை பத்தி கேட்டாலோ இல்ல அதை நினைச்சாலோ அப்படியே அமைதி ஆவாங்க. அவங்க மனசுல நடந்ததெல்லாம் அப்படியே ஓடுற மாதிரி, அந்த காலகட்டத்துக்கு போயிட்ட மாதிரி அவங்க முகம் மாறிடும். அவ்வளவுதான், டோட்டலா அவங்க கண்ட்ரோல் போய் கட்டப்படி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாலக்கொண்டைய எழுத்தாப்புல இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எறிவாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, உன்னை கொல்லணும்டா அப்படிலாம் கத்துவாங்க. அதெல்லாம் சொல்லி விளக்க முடியாதுமா, பெரிய சித்திரவதையை அனுபவிச்சுட்டாங்கம்மா. நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு அந்த பாவி மேல கோவம் கோவமா வருது. இப்ப மட்டும் அவன் எங்க முன்னால வந்தா அவனை நாங்களே கொண்டுடுவோம். எங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு போனீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இது எப்படியாவது சரி பண்ணணும், என் அப்பாவுக்கு உண்மையை புரிய வைக்கணும், அந்த அயோக்கியன தண்டிக்கணும்னு எந்த முயற்சியுமே நீங்க செய்யலையா? அது எப்படிமா முயற்சி பண்ணாம இருப்பேன்? உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவங்க நிலைமை கொஞ்சம் சரியானதும் மறுபடியும் அந்த ஊருக்கு நான் போறதா முடிவு பண்ணேன். உங்க அப்பாவை பார்த்து பேசி எப்படியாவது காலில் கையில விழுந்தாவது அந்த முட்டாளுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஊரே என் மேல கொலவெறியில இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. என்னோட ஆளுங்களை கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு பாதுகாப்போட அந்த ஊருக்கு போனேன். ஆனா உங்க அப்பா அந்த ஊரை காலி பண்ணிட்டே போயிட்டார். உங்க அம்மா தப்பானவங்கன்னு அவர் நம்பினதுனால அந்த ஊர்ல இருக்கிறதுக்கே சங்கடப்பட்டுக்கிட்டு கிளம்பிட்டார். எங்க போயிருக்காருன்னு விசாரிச்சேன், அவர் யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. ஆனால் ஒருத்தர் மட்டும் அவர் இலங்கைக்கு போயிட்டு தான் சொன்னார். என்னுடைய அப்போதைய சூழலில் மேற்கொண்டு என்னால் அவரை தேட முடியல. ஆனால் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வெறியோட
அந்த பாலகுண்டையாவ தேடி அலைஞ்ச. கிடைச்சானா? கிடைச்சானா அந்த குடியை கெடுத்தவன்? அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவனை மாதிரி ஆளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீரோட்டம் பார்க்குறவன், தொழில்காரன், எங்க இருக்கான்னு ஊர் ஊரா தேடினதுல ஒரு ஊரில் ஆந்திராக்காரன் ஒருத்தன் நீரோட்டம் பார்க்குறான், மந்திரிச்சு தாயத்து கட்டுறான், பில்லி சூன்யம் எடுக்கிறதெல்லாம் செய்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு போனேன். அவங்க இருந்தான். நீ போ. கொப்பரத்தாய் கதவை சாத்திட்டு வந்துடுற. வாத்தியாரு, நீ நீ இங்க எதுக்கு வந்த? நானா? உனக்கு மார்க் போட வந்திருக்கடா. தேங்காய் வச்சு எத்தனை பேரோட வாழ்க்கை கெடுத்துருப்ப நீ? கையால எத்தனை பொண்ணுகளை தொட்டிருப்ப நீ? கைய இருக்க கூடாது. அந்த கையால எவ்வளவு எவ்வளவு பாவம் பண்ணிருப்பான். அந்த கைய வெட்டிட்டேன். இதுதான் என் வீடு. உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் தெரியுது தவிப்பை என்னால உணர முடியுது. ஆனா நேர கூட்டிட்டு போய் அம்மா உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துற நிலைமையில அவங்க இல்ல. அவங்க ஹார்ட் பேஷண்ட். ரொம்ப எக்ஸைட் ஆகவோ கவலைப்பட்டு அழவோ எமோஷன் ஆக கூடாதுங்கிறது டாக்டரோட அட்வைஸ். அவங்களை பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கேன். இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த நீங்க அவங்க முன்னாடி போய் நின்னா வரக்கூடிய சந்தோஷத்தை, அந்த எமோஷனை அவங்களால தாங்கிக்க முடியுமா எனக்கு தெரியல. நாம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இல்லையா? நான் போய் பேசுறேன், நீங்க அமைதியா இருந்து கவனிங்க. சரியா? சூழ்நிலையை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இவங்க மாணிக்க அப்பாவோட வைஃப், என்னோட அம்மா. என்னங்க, போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து பேசிட்டு அவங்கள கூட்டிட்டே வந்துட்டேன். அப்படியா? எங்க அவங்க? இரு இரு, பொறுமையாரு. செல்வராணி அம்மா கிட்ட பேசிட்டு அவங்கள வர சொல்லலாம். அவங்க இங்கதான் நிக்கிறாங்க. Yeah!
எப்போ வந்தீங்க? நான் வந்து இப்போதான். இல்ல இல்ல, ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன், ரெண்டு தோசை சாப்பிட்டேன். ஏம்மா, நான் அதுக்கு மேல சாப்பிட கூடாதா? ரெண்டு தோசை எப்படி பத்தும்? போதுனே, அதுக்கு மேல சாப்பிட தோணல. நீங்க சாப்பிட்டீங்களானே? ஆ, நான் சாப்பிட்டேம்மா. எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் பார்க்கணும்னு போயிருந்தேன். அவரை பார்த்து பேசிட்டு வரேன். அப்படியா? நான் ஒரு பையனை தத்து எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, அவனுக்கு கல்யாணம். அந்த வேலை வேற நிறைய இருந்துச்சு. அண்ணே, கல்யாணம் முடிஞ்சதும் அந்த பையனையும் அவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து இங்க நாலஞ்சு நாள் விருந்து சாப்பாடு போடலாமாண்ணே? அவசியம் பண்ணலாம். உங்களுக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கா? ஆமாண்ணே, நம்ம மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம். புதுசா ஒரு சொந்தம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஏம்மா செல்வராணி, நான் ஒன்னு ஒன்னு கேட்கவா? கேளுங்கண்ணே. புதுசா ஒரு சொந்தம் வந்தா நல்லா இருக்கும்னு அதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறிய? நீ இழந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? அதாவது ஒருவேளை உங்க பொண்ணுங்க ரெண்டும் இங்க வந்துச்சுன்னா அது உனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? டாக்டர் வணக்கம். அவங்க எப்படி இருக்காங்க? ஒன்றும் ஆபத்து இல்லையே டாக்டர். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். அவங்களோட பிபி அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதோட ஹார்ட் பீட்டும் ரொம்ப கூடிடுச்சு. ரெண்டுமே டேஞ்சர் அளவுக்கு போயிடுச்சு. இப்போ மெடிசின்ஸ் கொடுத்து நார்மல் ஆகிட்டாங்க. தூங்கி எழும்போது அநேகமாக சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அது சரி, நீங்கள் அவங்க ஃபேமிலி தானே? ஆமாம் டாக்டர். திடீர்னு அவங்க பிபி அந்த அளவுக்கு அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது சண்டை நடந்துச்சா? சண்டையெல்லாம் எதுவும் நடக்கலையே டாக்டர். சண்டை தான் நடக்கணும்னு இல்லை, இவங்களோட எமோஷனை பாதிக்கிற மாதிரி, ரொம்ப எக்ஸைட் ஆகிற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா? ஏன்னா இந்த அளவுக்கு பிபி அதிகமாகணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு சொல்றீங்களா? நான் தான் அந்த அம்மா கிட்ட பேசினேன். அவங்க ரெண்டு பொண்ணுகளும் சின்ன வயசுலேயே அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இவங்க அந்த வருத்தத்தோடையே இத்தனை காலமாக இருந்திருக்காங்க. புரியுது புரியுது. ரொம்ப காலமாக இவங்க மென்டல் டிப்ரெஷனில் இருக்காங்க இல்லையா? ஆமாம் டாக்டர். இன்னைக்கு பேசும்போது பிரிஞ்சு போன ரெண்டு பொண்ணுகளும் உங்ககிட்ட நேரம் வந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டேன். உடனே இப்படி ஆயிட்டாங்க. இப்போ புரியுதா? நீங்கள் அப்படி கேட்ட உடனே அவங்க மனசில் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க முன்னாடி வந்துட்டதா ஒரு இமேஜினேஷன் ஏற்பட்டிருக்கும். அது அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை அதிகப்படுத்தியிருக்கும். உடனே பிபி அதிகமாகி பல்ஸ் ரேட் அதிகமாகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்கள் விவரமானவங்களா தெரியுறீங்க. சாதாரணமாக நாம் ரொம்ப துக்கப்பட்டாலோ இல்லை சந்தோஷப்பட்டாலோ நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு பதட்டம், ஒரு பரபரப்பு, ஒரு அழுகை, ஒரு சிரிப்பு, அப்படி ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும் இல்லையா? நார்மலான உடம்பு அதை சுலபமாக தாங்கிக்கும். கொஞ்ச நேரத்தில் இயல்பு நிலைக்கும் வந்துடுவோம். ஆனால் அந்த அம்மா அப்படி இல்லை. நீண்டகால டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எப்போவுமே உள்ளூர ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பாங்க. இந்த அம்மாவும் அப்படித்தான் இருந்திருக்கணும். அதனால சட்டுன்னு ஏதாவது ஒரு பெரிய எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரும்போது உடம்பு அதை தாங்கிக்க முடியல. நான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னதும் நீங்கள் துக்கமான சங்கதின்னு நினச்சிடாதீங்க. சந்தோஷமும் ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு தான். குறிப்பாக இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய நியூஸும் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் உடனே சொல்லாதீங்க. சொன்னால் இப்படி ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. என்ன, நான் விஷயத்தை சரியாக கன்வே பண்ணிட்டேனா? கிளியராக சொல்லிட்டீங்க டாக்டர். நாங்கள் கவனமாக பார்த்துக்குறோம். ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும், அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வரேன். Thank you.
டாக்டர் என்ன சொன்னாங்க? எந்த சந்தோஷமான விஷயமோ சோகமான விஷயமோ சட்டுன்னு அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவர் சொல்கிறது சரிதானப்பா? ம், அவர் சரியாக தான் சொல்கிறாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, அம்மாவை பார்த்து பேச ரெண்டு பிள்ளைகளும் ஆவலோடு வந்திருக்குங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட இவங்க தான் உங்கள் பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாமல் பண்ணிட்டானே கடவுள், அதுதான் சங்கடமாக இருக்கு. அப்பா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குப்பா. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. கோபியோட பொண்டாட்டியை வரப்போறவ அப்படின்னு சூர்யாவையும் கூட ரோஜாவையும் கூட்டிக்கிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து தங்குறேன். ஏன்னா நீங்கள் என்னை தத்தெடுத்துட்டீங்க, நான் உங்கள் பிள்ளை தானே, உங்கள் வீட்டில் வந்து தங்கலாம் இல்லையாப்பா. அதனால சூர்யாவை கோபியோட பொண்டாட்டின்னு சொல்லி, சூர்யாவும் கோபியோட மச்சிருச்சின்னு சொல்லி ரோஜாவும் அங்கே தங்கிக்கிட்டு அவங்க அம்மாவோட பழகிக்கிட்டோம். அருமையான யோசனை கோபி. ஆமாங்க, எப்படியாச்சும் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தால் போதும். ஆமாம். அப்பா, கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் தங்க போகிறதுனால நான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போய் இவங்க வீட்டில் துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சுக்கிறேன். கரெக்ட். நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன். டிஸ்சார்ஜ் ஆன உடனே தகவல் சொல்கிறேன். நீ நேரம் வீட்டுக்கு வந்து. ஓகேப்பா, சரிப்பா, கிளம்பலாமா? வாங்க போகலாம். எனக்கு ஒரு டவுட்டு, கோபி உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்ததில்ல உங்கள் அப்பா காண்டா இருப்பார? இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வீட்டுக்கு போனால் உங்களை வீட்டுக்குள்ளே விடுவாரா? அங்கே நடக்க போகிற ரகலையே நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க?